வணக்கம். கமலா செய்திகளுக்காக எல்ஐசி தேவை எழுமலை. செய்திகளை விரிவாக அறிந்து கொள்வதற்கு முன்பு தலைப்புச் செய்திகள். புதுவையில் தலித் பெண்ணை கோவிலுக்குள் அனுமதிக்க மறுத்ததற்கு கண்டனம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை. மீனவர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்காததற்கு கண்டனம், மீன் வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு மீனவர்கள் போராட்டம். பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவிலில் திருநங்கைகளுக்கான அழகி போட்டி, புனேவை சேர்ந்த சோஃபியா முதல் இடம் பெற்றார். ஃபோர்ட் கார் நிறுவனத்தின் புதிய கார் அறிமுக விழா, சர்வேஷ் ஃபோர்ட் தலைமை அதிகாரி கிறிஸ்டோபர் ராஜசேகரின் அறிமுகம். இனி விரிவான செய்திகள். பிரபல கார் நிறுவனமான ஃபோர்ட் தனது புதிய காரினை அறிமுகம் செய்துள்ளது. சர்வேஷ் ஃபோர்ட் நிறுவனம் உலகின் முதன் முதலாக காம்பாக்ட் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் ஃபோர்ட் ஃப்ரீ ஸ்டைல் வாகனத்தை புதுச்சேரி வாடிக்கையாளர்களுக்கு அறிமுகம் செய்திருக்கிறது. அறிமுக விழாவிற்கு ஏராளமான வாடிக்கையாளர்களும் ஃபினான்ஸ் கம்பெனி வங்கி அதிகாரிகளும் கலந்து கொண்டார்கள். முதல் வாகனத்தை சர்வேஷ் போர்ட் தலைமை அதிகாரி கிறிஸ்டோபர் ராஜசேகரன் வாடிக்கையாளர் அலெக்ஸ் அவர்களுக்கு வழங்கினார். விழாவிற்கு பிரவீன், ஃபோர்ட் கிரெடிட் விற்பனை அதிகாரி திரு அரவிந்த் மற்றும் பலர் பங்கேற்று சிறப்பித்தார்கள்.